உங்கள் நிலத்தடி நீர் கம்மியாக இருக்கா? தண்ணீர் கம்மியாக தேவைப்படுற பயிரை விளைவிக்க விரும்புகிறீங்களா? அதோட பராமரிப்பு செலவு, ஆட்கள் தேவை கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும்ல? அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறத விட இன்னும் அதிகமாக சம்பாதிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? அளவலன்னு பேசுறதுப்பா, அது என்ன பயிர்னு டக்குன்னு சொல்லு. அதான் பப்பாளி. பப்பாளி வளர்க்குறது மூலமாக ஒரு ஏக்கருக்கு வருஷம் 3 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். பப்பாளி வீட்டு தோட்டத்தில், வயல்வெளியில், இல்லைனா மற்ற செடிகளுக்கு நடுவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வளர்க்குறாங்க. உலக சந்தையில் பப்பாளியோட தேவை அதிகமாக இருக்குது, ஆனால் அதை உற்பத்தி பண்ணுறவங்க கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் கடந்த சில வருஷமாக பப்பாளியோட தேவை, அப்புறமா அதில் கிடைக்கக்கூடிய அதிக லாபத்தாலையும் இப்போ நிறைய பேர் பப்பாளியை அதிகமாக பயிரிடுறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பப்பாளியை வருஷத்துக்கு சுமார் 3 மில்லியன் டன் உற்பத்தி செஞ்சு உலகத்தில் இந்தியா முதல் இடத்துல இருக்கு. 2021-2026 பப்பாளியோட சந்தை வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்களும் பப்பாளி வளர்க்க ஆசைப்படுறீங்களா? ஆனால் அது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற செயல்முறையை உங்களுக்கு தெரியலையா? கவலையை விட்டுதலுங்க, நீங்களும் பப்பாளி வளர்த்து 100% வெற்றி அடைய இந்த பப்பாளி வளர்ப்பில் 20 வருஷமாக அனுபவம் உள்ள ரமேஷோட சேர்ந்து எங்கள் ஃப்ரீடம் ஆப் ஆராய்ச்சி குழு உங்களுக்காக ஒரு கோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இந்த கோர்ஸில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி விவசாயத்தின் அடிப்படையான கேள்விகள், அதோட சந்தை மதிப்பு, என்ன மாதிரியான இடம், காலநிலை, அரசு கொடுக்கக்கூடிய மானியங்கள், எந்த வகையான பப்பாளியை பயிரிடலாம், என்ன மாதிரியான உரம், பூச்சிக்கொல்லி தேவைப்படும், இது போல பல விஷயங்களை நீங்கள் நம்ம ஃப்ரீடம் ஆப் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்ன பப்பாளி விவசாயம் செய்ய ரெடி ஆகிட்டீங்களா? அப்போ முதல்ல ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு கோர்ஸையும் பார்த்து முடிச்சுருங்க. பார்த்து முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பப்பாளியை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க.